வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பரந்தூரில் 20,000 கோடி முதலீட்டில் 2028 விமான நிலையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் வருகின்ற 7ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடைபெறுவதால் மாலை 6 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஹிந்தியை விரும்பி படித்தால் படிக்கலாம், கட்டாய பாடமாக ஹிந்தியை படிக்க வேண்டும் என்றால் ஏற்க மாட்டோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று சென்னை முழுவதும் 200 வார்டுகளில் 200 மருத்துவ முகாம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி SIT கல்லூரியில் இன்று 200 நிறுவனங்கள் பங்கேற்கும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. UGC நெட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று தேசிய முகமை அறிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்றின் மாசு அதிகரித்துள்ளதால் அங்கு தொடக்கப்பள்ளிகள் காலவரையின்றி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 50% அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், செங்கல்பட்டு, தாம்பரம், கும்பகோணம், கோவை, கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் நடைமேடை டிக்கெட் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை 9 தேதிக்கு பிறகு தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் கட்டணம் செலுத்தக் கோரி பெற்றோர்களை நிர்பந்திக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா தொற்றால் 2020-21 கல்வியாண்டில் 20,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 2% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் 500,000 பனை விதைகளை விதைக்கப்பட வேண்டும் என்றும் பசுமைப்பள்ளி கோவில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மேனாதன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 44 இடங்களில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை தரம் உயர்த்த சுமார் 8,37,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்று தமிழ்நாடு அரசு அறிக்கை அளித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் வருகின்ற 28ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் கட்டண்மில்லா பொது மருத்துவ முகாம்களை அமைச்சர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். ஒரே நேரத்தில் 32 பேருடன் பேசுவதற்கான வீடியோ கால் வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. மின்வாரிய ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கோரி முதல்வருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆவினில் ஆரஞ்சு பால் பாக்கெட்டின் விலையை உயர்த்திய திமுக அரசுக்கு அமமுக பொதுச்செயலாளர் DTV தினகரன் அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு யாத்திரை 16 தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசோக் லைலாண்டின் மொத்த விற்பனை கடந்த அக்டோபர் மாதத்தில் 34% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆவினில் விற்கப்படும் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டின் விலை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நீலம் மற்றும் பச்சை நிற பால் பாக்கெட்டின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் செயல்பாடுகளை நேரடியாக கண்காணிக்கும் செயலியை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 2025 யூரியா இறக்குமதியை நிறுத்த இந்தியா இலக்கு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,648 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.